சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சென்னை பனகல் பூங்கா பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை அணிவகுப்பு பேரணியில் பங்கேற்க இருக்கிறார். சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி சாலை அணிவகுப்பு பேரணி நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து, பாஜகவை பொறுத்தவரைக்கும் இந்த சாலை அணிவகுப்பு பேரணிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த மக்களவை தேர்தல் இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் பாஜக முழுக்க முழுக்க பிரதமருடைய முகத்தை தமிழக பாஜக முகமாக முன்வைத்துதான் பரப்புரையை முழுமையாக 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னதாகவே பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 5 அளவுக்கு தமிழகத்திற்கு வந்து பரப்புரையை மேற்கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு உணர்ச்சி விவசமான பல்வேறு கருத்துக்களையும் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் எனக்கு குடும்பம் இல்லை என குற்றம் சாட்டுகிறார்கள், விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் சென்னை மக்களாகிய நீங்கள் தான் என் குடும்பம், மோடிக்கா பரிவார் நீங்கள், மோடியின் குடும்பம் தான் நீங்கள் அனைவரும் என தன்னுடைய பேச்சு மூலம் தெரிவித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இன்று தற்பொழுது சென்னை வந்திருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக கார் மூலம் தற்பொழுது இந்த வாகன பேரணி தொடங்கும் இடத்திற்கு பனகல் பார்க் பகுதிக்கு நேரடியாக வந்திருக்கிறார். 2 அளவுக்கு அவருடைய வாகன பேரணி நடைபெற இருக்கிறது. குறிப்பாக வட இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்த ரோட் ஷோ என்பது பெரிய அளவில் பாஜகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர பல்வேறு மாநில தேர்தல் வெற்றிக்கு பிறகு வெற்றி கொண்டாட்டமாக சாலை மார்க்கமாக திறந்த வாகனத்தில் அந்த மாநில முதலமைச்சர்களுடன் சென்று ஆதரவு திரட்டுவார். ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது பாஜக அதே ஒரு வியூகத்தை வகித்து பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 2 பயணமாகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய சென்னை வந்திருக்கிறார். இன்று முழுக்க முழுக்க இந்த ரோட் ஷோ ஈடுபடும் பிரதமர் நரேந்திர மோடி இரவு ஆளுநர் நாளை காலை சென்னைக்கு இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்று வேலூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகத்துக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். மாலை கோவை செல்ல இருக்கிறார். அடுத்தடுத்து தமிழகத்தில் பல்வேறு விதமான தேர்தல் பரப்புரைகளை பாஜக மேற்கொள்ள இருக்கிறது. ஆனால் காவல்துறை சார்பில் கிட்ட 20 மேற்பட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் கேன் அதே போன்ற பதாகைகளை அங்கமாக பேரணி செல்லும் பொழுது யாரேனும் எடுத்து வீசிவிடக்கூடாது என்று சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.